ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, புஷ்கர் ராஜஸ்தானில் இருக்க அஜ்மீர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு புஷ்கருங்கிறது ஒரு சின்ன வில்லேஜ், அங்கே தான் இருக்கேன் நான். ஸோ இங்கே வந்து மில்க்மேன் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்ஸ்டேயில் வந்து நான் தங்கியிருக்கேன். இதோட விலை வந்து எத்தனை ரூபான்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, வெறும் 100 ரூபா தான். இந்த ஹோம்ஸ்டேயில் வந்து நான் ஒரு நைட்டு வந்து 100 ரூபாய்க்கு தங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து புஷ்கர் வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது, அண்ட் ஃபுட்டுமே வந்து இவங்க வீட்லேயே செஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் இதை வந்து இந்த இடத்த வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நான் காமிச்சேன் அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வாங்க, இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது வந்து இந்த இடம் வந்து 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ மேலே தான் இருக்கும். அண்ட் இங்கே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம தங்கின இடம், நேற்று நான் இங்கே தான் தங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து ஒரு கார்டன் ஏரியா மாதிரி பில்லு, ஒரிஜினலாகவே ஆக்சுவலாக பில்லு போட்டு மண்ணெல்லாம் போட்டு பில்லு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா கோயில் அங்கே தெரியுது. சுற்றி வந்து மலை தான். அண்ட் நம்ம புஷ்கர்னு எடுத்துட்டாலே வந்து ஒரு சின்ன வில்லேஜ் தான். இங்கே வந்து அதிகமாக கோயில்கள் ஃபேமஸ், அண்ட் ஒரு லேக் இருக்குது. இங்கிருந்து நடந்து போனால் வந்து கொஞ்ச தூரம் தான், ஒரு 5 மினிட்ஸில் வந்து லேக்கும் வந்துடும். அதை சுற்றி இருக்க மார்க்கெட்டு, பஸார், அதுதான் வந்து புஷ்கரில் மெயினான ஏரியா. அண்ட் மெயினாக டெம்பிள்ஸ் இருக்கிற ஏரியா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏரியா புஷ்கர். ஸோ வந்து இது வந்து சென்ட்ரலாக தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஹாஸ்டல் எடுத்துட்டாலுமே வந்து சென்ட்ரலாக தான் இருக்குது. அண்ட் இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. நான் இங்கே பஸ் செட்டு இறங்கி இந்த வழியாக நடந்து வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து இங்கே நான் வந்துட்டேன். ஸோ பஸ் ஸ்டாப்பும் வந்து பார்க்க, ஒரு சென்டர்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது வந்து இந்த இடம் தான் வந்து ஓல்டு புஷ்கர், நியூ புஷ்கர்னு சொல்லுவாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் ஓல்டு புஷ்கர் தான், இங்கே தான் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து கார்டன் ஏரியா. அண்ட் பாத்ரூம் வந்து வெளியில் இருக்குது, ஓப்பன் பாத்ரூமு. நம்ம அப்படியே நம்ம தங்குற இடத்துக்கு உள்ளே போனோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து தங்குற இடம். நேற்று நைட் நான் இந்த பெட்டில் தான் தூங்கியிருந்தேன். பெட்டு வந்து நார்மலாக, மற்ற ஹாஸ்டல் அளவுக்கு இல்லைனாலும் 100 ரூபாய்க்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நீட்டாக தான் இருந்துச்சு. பெட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் கீழே கொடுத்தது வந்து லாக்கரு. ஸோ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் நம்ம லாக்கரு. நல்ல ஓல்டு, அவங்களோட பழைய பாரம்பரியம் அப்படியே இருக்கிற, நம்ம ஊரில் நம்ம வீட்டிலலாம் இருக்கிற மாதிரியான டப்பா இதே வச்சுருக்கிறாங்க மரப்பலகையிலேயே. ஸோ இங்கே வந்து வியூவும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் அப்படியே நம்ம வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க அப்பப்போ, ஏன்னா வெளியில் போனோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா குரங்கெல்லாம் உள்ளே வருமாமா. அண்ட் இங்கேருந்து பார்க்குறக்கே வந்து நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே தெரிஞ்சுது, நல்லா இருந்துச்சு. நைட் டைமும் நல்லா இருந்துச்சு, லைட்லாம் போட்டு. ஸோ அப்புறம் மேலே பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த கலை நயமெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்னதாக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் வந்து ஒரு சின்ன சின்ன அட்ராக்ஷன் இருக்குது. கீழே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மேலே 4th ஃப்ளோர் இருக்கிறதுனால இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இப்படி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செடியெல்லாம் நிறையா வீட்டுக்குள்ளேயே வளர்த்திருக்காங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த செடி எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நிறையா செடி வச்சுருக்காங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் சாப்பிட்ற இடம் அந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நேற்று நான் இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ இங்கே வந்து கிச்சன் உள்ளே இருக்குது, நீங்கள் வந்து காமன் ஏரியா மாதிரி இது, வேணா வந்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. உங்கள் பெயிண்டிங் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேற்று நான் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டேன், வேலை செஞ்சது எல்லாமே இங்கே தான். அண்ட் உள்ளேயே வந்து சைட் சீயிங், புஷ்கரில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம்லாம் இருக்குது. மெயினாக எல்லாமே நிறையா கோயில் இருக்குது. பிரம்மா டெம்பிள் அதுதான் முக்கியமான டெம்பிள் இங்கே. ஸோ அதையுமே போட்டிருக்காங்க. சாப்பாடு வந்து நீட்டாக கொடுத்துட்டாங்க ஹோம்ஸ்டேயோட, வீட்டிலே செஞ்சனால. ஸோ அதுவும் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. அதுக்கு அளவான ரேட் தான் வந்து, இன்னும் ரேட் எவ்வளோன்னு நான் கேட்கல, பட் அளவான ரேட் தான், அது என்ன கேட்டுட்டு இப்போ சொல்கிறேன் நான். கீழே போனோம் அப்படின்னா அவங்க தங்குற வீடு வந்துடுது கீழே. நம்ம வந்து இப்போ 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோரில் இருக்கோம். கீழே போனோம் அப்படின்னா கீழே போய் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ கைஸ், இப்போ நம்ம கீழே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே இருக்கிற இடம் அவங்களாம் வீட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இதுதான் வந்து நம்ம ஹோம் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல நேற்று இந்த ஹோம் ஸ்டேயில் மில்க்மேன் கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்க அந்த கெஸ்ட் ஹவுஸோட மை என்ட்ரன்ஸ் இது தான். இது வந்து ஒரு நார்மல் வீடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு தான். அண்ட் இந்த பக்கமும் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் எல்லா பக்கமே வீடு தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளை வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்கிருந்து கிளம்பி நம்ம அந்த அங்கே வேற ஒரு இடத்துக்கு நம்ம வேற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம போகிறோம். ஸோ அது போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். பட் இங்கே வந்து இதை வந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் இங்கே வந்து உள்ள ஃபேமிலி கீழே வந்து ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட இடம், அவங்களோட வீடு, நார்மல் வீடு. நம்ம ஊர்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அண்ட் இவங்க தான் வந்து நேற்று நம்மளுக்கு ஸ்டே கொடுத்து தங்க வச்சு சாப்பாடும் போட்டு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஜி ஐம் டுடே ஐம் லீவிங். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஹாஸ்பிட்டாலிட்டி, வாஸ் வெரி நைஸ். ஷோர் ஷோர், ஐ கம் பேக் ஒன்ஸ் அகெயின் இன் ஃபியூச்சர். இஃப் ஐ கம் டு ராஜஸ்தான் புஷ்கர், ஐ கம் ஒன்ஸ் அகெயின். தேங்க் தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாய். ஓகே ஜி பாய். ஸோ கைஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளுக்கான ஸ்டே வந்து 100 ருபீஸ் அண்ட் ஃபுட்டு வந்து 220 ருபீஸ் ஆச்சு. நேற்று மத்தியானமும் நைட்டும் வந்து சப்பாத்தி அண்ட் வெஜ் ரைஸ் சாப்பிட்டேன். ஏன்னா இங்கே வந்து வில்லேஜ் அப்படிங்கிறனால வந்து பெரிய வருமானம் எதுவும் இருக்காது இவங்களுக்கு. இதுதான் வந்து பிஸ்னஸ்ஸு. டூரு ட்ராவல் பண்ணி வர்றவங்க அவங்க தான் வந்து பிஸ்னஸ்ஸு. ஸோ ப்ரைஸ் சாப்பாடுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ப்ரைஸு, 220 ருபீஸு. பட் ஸ்டில் நான் வந்து எதுவுமே வந்து கேக்கில் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம தங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்ட்ரீட்டு தான், அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த ஹோம் ஸ்டே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு நான் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அங்கே போயிட்டு அந்த இடத்தையும் வந்து ப்ரைஸ் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.